ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமுமே நம்ம வரிசையாக வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா, டிகிரி முடித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இ டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் அசோசியேஷன் இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா மறக்காமல் டெய்லி பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நாங்கள் யூஸ்ஃபுல்லாக தினமுமே வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு தினமும் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன டிகிரி முடித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இது பார்த்தீங்கன்னா 17/6/2022 அன்றைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி மற்றும் ராதாபுரம் ஆகிய இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களில் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் 1:2 பணிகள் சத்துணவு திட்டப்பிரிவில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் வட்டார அளவில் கணினி இயக்குபவர் பிளாக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆக மாதம் 1 ₹12,000 தொகுப்பூதியத்தில் பணிபுரிய கீழ்காணும் தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான நேம். இதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 12,000 தராங்க தொகுப்பூதியம். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவி அப்புறம் ராதாபுரம் இந்த ரெண்டு ஊராட்சி ஒன்றியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் ஒரு காலி பணியிடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2 பணிகள் இருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் வட்டார அளவில் கணினி இயக்குபவர் அதாவது பிளாக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மொத்தமாக 2 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்பணி முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரரி தான். 21 முதல் 40 வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2022 படி உங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 21-40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஏதாவது ஒரு பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ தட்டச்சு தமிழ்லேயோ இல்லை ஆங்கிலத்திலையோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்ததா கணினி இயக்குவதில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுவும் எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக அதில் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஸோ எங்க ஜாப் லொகேஷன் இருக்கோ அந்த இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தான் உங்களோட வசிப்பிடம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது விண்ணப்பங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட் லிங்க்கு இதில் போயிட்டு தான் உங்களோட விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யணும். பதிவிறக்கம் செஞ்ச விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். விண்ணப்பங்கள் அஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்பி வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன்ஸை கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சேர்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/7/2022 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அலுவலகத்துக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 5/7/2022 மாலை 5 நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும். அடுத்ததாக விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சத்துணவு பிரிவு 3வது தளம் கொக்கிரகுளம் திருநெல்வேலி 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும். கீழே ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்க, 5/7/2022 மாலை 5 பிறகு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை கொடுத்துருக்க டேட்டில் கொடுத்துருக்க டைம்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு 5/7/2022 மாலை 5 உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போய் சேர்ற மாதிரி முன்னாடியே நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிடணும். அடுத்ததா எழுத்து தேர்வு மற்றும் தட்டச்சு தேர்வு மூலம் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் டைப்பிங் எக்ஸாமும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்திலுமே நீங்கள் தேர்ச்சி பெறணும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க 2 ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்க காலி பணியிடத்தை பற்றி பார்த்தோம். இதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்த்தாச்சு. இந்த வேலை தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோலும் இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம டெய்லி பைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.